நம்ம ரெசிபி மசால் வடா போட்டுக்கோங்க அந்த ஊற போட்டு அந்த தண்ணி நல்லா வடிகட்டிட்டு எடுத்து வச்சுக்கோங்க தண்ணி இல்லாம மல்லி சோம்பு எடுத்து வச்சுக்கோங்க இப்ப கல்லை ஊற போட்டுருந்தீங்களா அதை தண்ணி ஊத்தாம இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி உதிரி உதிரியாக ரவா மாதிரியும் உங்களுக்கு நல்லா கிரைண்ட் ஆகிருக்கணும் இப்போ இன்னும் கிரைண்டர்ஜால முழு மல்லியும் சோம்பு எடுத்து வச்சுக்கணும் அதையும் கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப பவுடராக இல்லாமல் ஒன்று ரெண்டாக அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ இதில் போடுற இன்கிரீடியன்ட் மல்லிக் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கருவேப்பிலை எடுத்துக்கோங்க பச்சை மிளகாய் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு மல்லித்தூள் மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் மிளகாய் தூள் இஞ்சி இந்த மாதிரி கிரேட் பண்ணி வச்சுக்கலாம் இல்லாட்டி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கரம் மசாலா சின்ன வெங்காயத்தையே சின்ன சின்ன பீசஸ்ல கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அரைச்சி வச்சிருக்க கல்ல பருப்புல இப்போ எடுத்து வச்சுக்க நம்ம எல்லா ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் நீங்க எவ்வளவு குவான்டிட்டிக்கு வடை சுடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கம்மி ஜாஸ்தி பண்ணிக்கலாம் இப்போ நான் கம்மியான குவான்டிட்டியில்தான் பண்ணேன் அதனால எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கேன் இதுவே நீங்க அதிகமாக செஞ்சிங்கன்னா இது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் டபுள் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு இதை நல்லா கையாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தண்ணி சேர்க்காம நல்லா கையாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியில் வெங்காயத்தை போட்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெங்காயம் போட்டு மிக்ஸ் பண்ணுறப்ப ரொம்ப பசிஞ்சிடாமல் உதிரி உதிரியாக மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் கையில் எடுத்து நல்லா அதை பிடிச்சி பாருங்கள் கையில் ஒட்டாமல் பிடிச்சது வந்து உடையாமல் வந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரி நல்லா பால் மாதிரி ரெடி ஆகணும் இதில் கடைசியாக நம்ம அரைச்சி வச்சுருக்க மல்லியை சோம்பி வச்சிருக்கணும் அதையும் கடைசியில் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு அடுத்தது நம்ம வடை சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ இந்த வடை மாவை எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு லட்டு மாதிரி போட்டு வச்சுட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் உங்கள் கையில் எப்போதும் போல் நம்ம வடை எப்படி கையில் தட்டி போடுவோமோ சேம் அதே மாதிரி தான் அந்த ரவுண்டை லைட்டாக தட்டி விட்டு வடை சுட்டு எடுக்கலாம் எண்ணெய் ரொம்ப ஹீட் ஆகி போடாதீங்க இல்லாட்டி வெளியேந்து தீஞ்சிரும் உள்ளே வேகாது எல்லாத்தையும் இதே மாதிரி பண்ணி போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு கிறிஸ்பி கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே நீங்கள் எடுத்துக்கலாம் கொஞ்சம் மீடியம்ல வச்சே நீங்கள் பண்ணிங்கன்னால் கொஞ்சம் உங்களுக்கு தீஞ்சிராமும் இருக்கும் நல்லா குக்காயம் வந்துடும் நல்லா ஒரு டேஸ்டான மசால் வடா ரெடி ஆயிடுச்சு உண்மையாகவே இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு நெக்ஸ்ட் ரெசிபில மீட் பண்ணலாம்